ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் குவைத்தில இருக்கிறேன். முகமது ஃபாரூக் ஸ்ரீலங்கன் குவைத்தில இருந்து கதைக்கிறீங்க இல்லையா? ஆமா. உங்களோட கேள்வி என்ன? இப்ப கேள்வி கேளுங்க. இலங்கையை சேர்ந்த முகமது ஃபாரூக் அவர்கள் குவைத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வின்னா, ஒரு தொலைக்காட்சியில் மூழ்குவதற்கு ஆதாரம் இருக்குது, 19 நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் அதை ஓதுறாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டினாங்கிறாங்க. முதல்ல மார்க் ஆதாரம் என்னங்கிறத உங்களுக்கு விளங்காமல் சொல்கிறாங்க. 19,000 நாட்டிலே இருக்கட்டும், அதனால மார்க்கம் ஆயிருமா? மார்க்கம் ஆகுறதா இருந்தால் என்ன ஆகணும்? மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தோட முழுமையாகி விட்டது. அவங்களுக்கு பிறகு எது வந்தாலும் அது மார்க்கமாகாது. இது சாதாரண ஒரு விஷயம். இதுக்கு பெரிய 7 வருஷம் படிப்புலாம் தேவை கிடையாது. பெரிய பெரிய ஃபாசில் அப்துல் உலமா இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மார்க்கம் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு ரசூல் அனுப்புனான். அவங்க மூலமாக அல்லாஹ் விளக்கம் தந்தான். அல்லாஹ் எதை சொன்னானோ, ரசூல்லா எதை விளக்குனாங்களோ அது மார்க்கம் அப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னா, இந்த மௌலூத் இப்ப மௌலூதுன்னு இப்ப எதை எப்படி ஓதுகிறார்களோ, இது எப்ப உண்டானது, என்ன மௌலூத் ஓதுறாங்க, சுபஹான மௌலூத் ஓதுறாங்க, ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா இல்ல 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முந்தைய எழுதுனது, அப்ப இது மார்க்க இல்லாச்சுல. முஹீதீன் இப்ப வந்தாரு, முஹீதீன் மௌலூத விடுங்க, முஹீதீன் என்பவரே ரசூல்லாவுக்கு 500 வருஷத்துக்கு பிந்தினவர். அவர் பேரில் எழுதின பாடல் எப்போ எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துக்கிறேங்க. அப்போ இந்த முஹீதீன் மௌலூத் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? சாகுல்ல மீதே ரசூல்லாவுக்கு பிந்தி வந்தவர். அவர் பேரில் உள்ள மௌலூத் அதை விட பிந்தி வந்தது. இது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? அப்போ இந்த மௌலூத் என்பதை நீங்கள் கூடாது என்று சொல்வதற்கு பெரிய பயங்கரமான ஆராய்ச்சி ஒன்றுமே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பாருங்கள், ரசூல்லாவோட இந்த மார்க்கத்தை எல்லாம் முடிச்சு தந்தானா இல்லையா? அல்லா மார்க்கத்தில் எந்த குறையும் இல்லாமல் தன்னுடைய தூதரை கொண்டு நிறைவுபடுத்தி தந்த ஒரு மார்க்கமா இல்லையா? அப்ப நிறைவான அந்த மார்க்கத்தில் இந்த மௌலூதுகள் இருந்ததா இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க அதில் எழுதியிருக்காங்க, இன்னார் எழுதுனது இன்னார் எழுதுனது போட்டிருக்கிறாங்க. அவர்கள் போட்ட ஆட்கள்லாம் யாரு? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தவங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க, இந்த பாட்டுகளை எழுதி கொண்டு மூலதுங்கிற பேர்ல வணக்கமாக ஓதுகிறார்கள். அதனால மார்க்கம்ங்கிற பேர்ல எதை செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்து இருந்தால் அது மார்க்கம் இல்லை. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இது தவிர அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 19 நாட்டில் இருக்குங்கிறாங்க. 19 நாட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம்ங்கிறது வந்து எப்படி சொல்றாங்கன்னு மார்க் அறிஞர்கள் வந்து இதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய நாடுகள் முஸ்லீம் நாடுகள் 55 நாடு இருக்குது. 19 போனா மீதி நாட்டில் இல்லைன்னு வழங்குது. அதையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஆதாரப்படி நீங்க ஆதாரம் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 19 நாட்டில் இருந்தா மீதி உள்ள நாட்டில் இல்லையா, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது ஒரு விஷயம். அதனால அது போக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மௌலூதுங்கிறது நல்லா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. என்ன தெரியுது? இது கொடுக்கிற காசுக்குத்தான் ஓதுறாங்க, வேற ஒரு எதிர்பார்ப்பும் அதுல கிடையாது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க, 2 டெஸ்ட் அதுக்கு வைக்கலாம். என்ன டெஸ்ட்டு? ஒரு அஜரத்தை கூட்டிட்டு போய் உங்களுக்கு 1000 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லுங்க, மூலது சொல்லுங்க, ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபு வரைக்கும் ஓதுவார். அவரே இன்னொரு வீடு கூட்டிட்டு போய் அசரத்தை 25 ரூபா தர முடியும்னு சொல்லுங்க, அரை மணி நேரத்தில் ஓதிடுவார். அப்ப 25 ரூபா கொடுத்தா அரை மணி நேரம், 1000 ரூபா கொடுத்தா சுபு வரைக்கும், இது வியாபாரமா வணக்கமா? வியாபாரம் படிச்சு தரலையா? அல்ல, ஒரு அஜரத்தை கொடுத்து போங்க, அஜரத்துக்கு நீங்க பயன் பண்ணுங்க, அஜரத்து நல்ல காரியம், மூலது ஓத வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யட்டும், மறுமையில் உங்களுக்கு கூலி தரட்டும்,
மூது போயிட்டு சேர்த்தனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அவர் முதல்ல கூடாதுன்றவர். ஆஹா மூழுது ஒரு பாவன்றவர், ஏன் அவர் டயத்தை ஒதுக்குனக்கு ஒரு ஃபாயுதா இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த காசு கொடுக்கலன்னு இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அப்போ நியாயப்படுத்தி பேசுகிறாங்க என்பதற்கு காரணம் என்ன? அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். ஆனால் வருமானம் இல்லை, நீ இஹ்லாஸாக வந்து ஓதுனா கூட மார்க்கத்தில் இல்லை. நீ இஹ்லாஸாக ஓது, ஃப்ரீயாகவே ஓது, அதனால் இபாதத் ஆயிருமா? அல்லாஹ் சொன்னா தானே இபாதத் ஆகும். இந்த மாதிரி ஓதி ஒரு மனுஷன் எந்த ஏதோ ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு பாட்டை திருப்பி திருப்பி அர்த்தம் தெரியாமல் அதை புலம்பிக்கிட்டு இருந்தால் அது நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு தான் அப்படி நன்மை கிடைக்கும். அர்த்தம் தெரியாமல் ஓதுனாலும் எவன் எழுதுனான்னு தெரியாது, என்ன அர்த்தம்னு தெரியாது, அதை உட்காந்துக்கிட்டு உருப்பட்ட மாதிரி சந்தன சாம்பிராணி பற்றிலாம் வச்சு மேற்கோட்டு கட்டி பூவெல்லாம் ஜோடித்து வகையான பதார்த்தங்களை வச்சு இதெல்லாம் என்னங்கிற இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தில் உள்ளதா? இதெல்லாம் ஒழிக்கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. அதனால மூழுது என்பது நல்லா நீங்களே அனுபவப்பட்டிருக்கிறீங்க, இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில், ரசூல்லா காலத்தில் இல்லாதது. இவங்க என்ன செய்வாங்க, ரசூல்லா காலத்தில் சில கவிஞர்கள் பாட்டு படிச்சிருப்பாங்க ரசூல்லா புகழ்ந்து, அதை எடுத்துட்டு பார்த்தீங்களா ரசூல்லா முன்னாடியே கவிஞர்கள் பாட்டு படித்தாங்க, இது ஒரு ஆதாரமா? கவிஞர்கள் பாட்டு படித்தாங்கல்ல, அந்த கவிதையை ஒவ்வொரு சகாபியும் ஆளுக்கு ஒரு பிரதி வாங்கி போய் வீட்டில் ஓதுனாங்களா? கவிஞர் வந்து அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் ரசூல்லாவுக்கும் தெரிஞ்ச பாஷையில் ரசூல்லாவுக்கு முன்னாடி வச்சு அவங்கள வசனமாக புகழ்வது போல கவிதையாக புகழ்றாங்க. வசனமாக எப்படி ஒரு ஆளை புகழலாமோ அது மாதிரி கவிதை நடையிலையும் ஒரு ஆளை புகழலாம், அதுக்குரிய தகுதி இருந்தால். ரசூல்லா என்ன, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை புகழலாமே? ஒரு மனிதன் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு நன்றி செலுத்த விதமாக நாலு வார்த்தையை சொல்றீங்க, இது தப்பா? இது தப்பு கிடையாது. அதை வசனத்தில் சொன்னாலும் தப்பு கிடையாது, கவிதையில் சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்ப ரசூல்லாவே ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் ரசூல்லாவுக்கு முன்னாடி வைத்து ரசூல்லாவுக்கு தெரிஞ்ச பாஷையில் அந்த கவிஞர் தனக்கு தெரிஞ்ச பாஷையில் நாலு வாரியை படிச்சாருன்னு சொன்னா இது வந்து மௌலுக்கு ஆதாரமாயிருமா? எது ஆதாரமாகவும் இந்த கவிதையை ரசூல்லா எடுத்து ஒரு அழகான கவிதையை சொல்லிவிட்டார். சகாபாக்கள்லாம் ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு போங்க, வீட்டில் வச்சுக்கிறங்க, ஒவ்வொரு ரபியில் அவள் 12 வந்தவொடனே என்ன செய்யுங்க, எல்லாரும் ஓதுங்க, அதுக்கு சீர சீரணிலாம் கொடுங்க, நல்லா உணவு பொருளாம் பதார்த்தம்லாம் செஞ்சு வைங்க, அர்த்தம் தெரியாட்டாலும் ஓதுங்க, நீங்கள் மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த மூலத்தை கொண்டு போங்க அப்படின்னு அந்த கவிஞர் எழுதின கவிதையை வந்து சொன்னாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ஹசானி பண்ண சாபித்துங்கிற ஒரு கவிஞர் தான் ரசூல்லாவிட்ட பாராட்டு பெற்றவர். எந்த அளவுக்கு பாராட்டு பெற்றவர், அவர் வந்து ஜிப்ரீல் மூலமாக யாரில் அவரை வழிபடுத்து, ஏன்னா எதிரிகள் வந்து கவிதை மூலமா ரசூல்லாவை திட்டும் பொழுது இவர் கவிதை மூலமா ரசூல்லா சார்பாக பதில் கொடுப்பார். ஆனா கடைசியில் என்னாச்சு தெரியுமா, இவர் நிலைமை ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு சொன்ன கூட்டத்தில் இவர் ஒரு ஆளா இருந்து இவருக்கு 80 கசேரி கொடுத்து கடைசியில் அலா என்ன பண்ணிவிட்டான், இந்த ஆயிஷா நாயகி விஷயத்தில் அவதூறு சொன்னவங்க விஷயத்தில் ஒலா தக்மல் உலகம் சகாதத்தன் அபதா, அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏத்துக்கிறாதீங்கன்னு. அப்ப எந்த அளவுக்கு பாருங்களேன், கவிதையை எழுதினாரோ எல்லாம் செஞ்சாருன்னு வாஸ்தவம் தான், அவருடைய சாட்சியம் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு போய்விட்டது. அதனால இந்த கவிதைங்கிறது வந்து கவிதைக்கு தடை கிடையாது, நல்ல கவிதையா இருந்தால் சொல்லலாம். ஆனால் அதை வந்து பறக்கத்தா நினைச்சு ஓதுறது, வணக்கமா நினைப்பது, அர்த்தம் தெரியாட்டாலும் ஓதுறது, ஒருத்தன் கவிதை எழுத தெரிஞ்சவன் கவிதை பாடினதுனால கவிதையில் தெரியாதவன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அர்த்தம் தெரியாம உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது, இதெல்லாம் ஒரு ஆதாரமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒருவரோ ரெண்டு பேரோ கவிதை பாடினார்கள், ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், அதை வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டார்கள், அதுக்கு அனுமதி இருக்கிறது. மௌலுது இந்த மௌலுதுக்கு அது ஆதாரமாகாது. அது போக ரசூலுல்லாஹ் முன்னிலையில் ஒன்றை சொல்லும் பொழுது இஸ்லாமிய வரம்பை தாண்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தடுத்துருவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்கே உள்ள சிறுமிகள்லாம் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து பாடி ஒஃபீனா நபியுன் ஏலும் மாபியுகதீன், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, அது தடுக்கிறோம், அப்படிலாம் சொல்லாத, நாளை நடப்பதை யாரும் அறிய இயலாது, அல்லாஹ் தவிர யாரும் அறிய முடியாதுன்னு சேர்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இப்னு மாஜாவில் வர்ற ஹதீஸில் அப்படி வருது, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தவிர யாரும் மறைவானது அறிய முடியாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்ப ரசூல்லாவுக்கு முன்னிலையில சில வார்த்தைகள் கூட குறைய வந்துட்டா கூட ரசூல்லா தடுத்துருவாங்க. நீ ரசூல்லா மூத்துக்கு பிறகு உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ அல்லாவுடைய இடத்துல வச்சுனா நீ பாட்டு படிக்கிற, எப்படி தடுப்பாங்க ரசூல்லா? அப்ப இதுல இருந்து என்ன வளங்க, மௌலுது என்பது நிறைய குப்பைகள் உள்ளது, தனி நூல் போட்டிருக்கிறோம், மொய்தீன் மௌலுதா என்ன, சுபான மௌலுதா என்ன, அதில் உள்ள அபத்தங்களை எல்லாம் விலைக்கு சீடி போட்டிருக்கிறோம்,
நீங்க அவ்வளவுலாம் போய் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் ஒரே ஒரு அடிப்படை அசத்திட்டே போய் கேளுங்க, இந்த சுபகான மூலது எப்ப எழுதுனது கேளுங்க. அவரே என்ன சொல்லுவாரு, 200 வருஷம் பாரு, இல்லைன்னா 300 வருஷம் பாரு, இல்லைன்னா ஒரு 500 வருஷம் பாரு, ஒரு 1000 வருஷம் கூட சொல்லட்டும். ஆக ரசூலுல்லாஹ் பிந்தி தான். அவர் எத்தனை வருஷத்தை சொன்னாலும் எப்ப, நபிகள் நாயங்காலத்துக்கு பிந்தி. இப்ப நபிகள் நாயகத்துக்கு பிந்தி எவனோ எழுதுனா அது வணக்கமா? அதை உட்காந்து நம்மளும் சொல்லணுமா? அவன் எவனோ என்னத்தையா உளறி இருந்து அதை நம்மளும் உட்காந்து பத்தி சாம்பிரான வச்சு படிக்கணுமா அப்படின்னு கேளுங்க. டாபிக் ஓவர். இதான் மௌலூதை பத்தி பார்க்க வேண்டிய சரியான பார்வை.